எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு டிஃப்ரெண்ட்டான பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறது அப்படின்றதாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் நான் வீடியோஸ் போட்டோன்னா நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் வெங்காயம் ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதோட 2 பல் பூண்டு, 1 துண்டு இஞ்சி, 4 பச்சை மிளகாய் நான் வந்து ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதோட வந்து 1 மீடியம் சைஸ் தக்காளி அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம், ரஃபாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 கப் கொத்தமல்லிக்கு 1/4 கப் புதினா எடுத்துக்கோங்க. அதையும் வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறமா இதை கம்ப்ளீட்டாக கூல்டவுன் பண்ணிவிட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் நான் சேர்த்துருக்கேன், ஏன்னா பச்சை மிளகாய் நம்ம ஆல்ரெடி சேர்த்துருக்கோம். ஸோ மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மசாலா எல்லாத்தையும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்கணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பன்னீர் கியூப்ஸை வந்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஜென்டிலாக வந்து கலந்து விட்டுருங்க. கரெக்டாக 4 நிமிஷம் இதை வந்து குக் பண்ணால் போதும். பன்னீர் நல்லா சீக்கிரமாக வெந்துடும். ஓவர் குக் பண்ணிடாதீங்க, ரப்பரி ஆகிடும். ஸோ பாருங்கள் பன்னீர் வந்து இப்போ நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதில் தயிர் சேர்த்துக்க போகிறோம். 3 ஸ்பூன் கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. இதோட 1/3 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீமும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணதும் நீங்கள் வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பன்னீர் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. ஏன்னா நம்ம வந்து இதில் புதினாவும் கொத்தமல்லியும் அதிகமாக சேர்த்துக்கிறதுனால ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்புடன், யாழிசை.